போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய அனைவரும் சமம் என வலியுறுத்தும் ட்ரஸ்டர்ஸ் பைக்கர்ஸ் கிளப் இளைஞர்கள். கோவையை மையமாக கொண்டு ட்ரஸ்டர்ஸ் பைக்கர்ஸ் கிளப் செயல்பட்டு வருகிறது. இதில் 150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர். அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்தி தொடங்கப்பட்ட இந்த கிளப் தற்போது சமூக சேவைகளில் தங்களது பங்களிப்பை அளித்து வருகின்றனர். ரத்த தானம், மார்பக புற்றுநோய், போக்குவரத்து விழிப்புணர்வை இருசக்கர வாகன அணிவகுப்பு மூலம் மக்களிடம் ஏற்படுத்தி வருகின்றனர். ஒருங்கிணைப்பாளர் முகமது ஆசிப் பேசுகையில், கடந்த ஆகஸ்ட் மாதம் கேரளாவில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களில் இருந்து வந்த பைக் ரைடர்ஸ் 450 பேர் போக்குவரத்து விழிப்புணர்வு அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். உலகிலேயே அதிகம் பேர் கலந்து கொண்ட இருசக்கர போக்குவரத்து விழிப்புணர்வு அணிவகுப்பு என வேர்ல்டு வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இந்த சாதனை பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றவர் தங்களது கிளப்பில் இருந்து 50 பேர் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். வணக்கம், என் பேர் வந்து முகமது ஆசிஃப்ங்க. நான் கோயம்புத்தூர் சேர்ந்தவன். நான் வந்து பைக்கு ஈவெண்ட் வந்து ரேலிஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ஆச்சு. ஸ்டார்டிங் எனக்கு பார்த்திங்கன்னா பைக்லாம் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்குமே ஓப்பனாக சொல்லணும்னு ஓட்ட தெரியாதுங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைக் ஃபீல்டில் வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 5 இயர்ஸாக ஒரு பேஷனாக எடுத்து வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பேஷன்லாம் நிறைய எடுத்து நிறைய லாங் ரைட்ஸு டூரிங் இந்த மாதிரிலாம் போய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பைக்கிங் கற்றுக்கிட்டேங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரேலிஸ் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு டீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர் லெவலில் நிறைய பிளட் ரேலி, பிரஸ்ட் அவேர்னஸ் கேன்சர் ரேலி, தென் அப்புறம் பார்த்திங்கன்னா இது சே நோ டு ட்ரக்ஸ் ரேலி பண்ணோம், ஹெல்மெட் அவேர்னஸ் ரேலி, இந்த மாதிரி ரேலிலாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய சோஷியல் அவேர்னஸ் ரேலி சப்போர்ட் பண்ணியிருக்கோங்க கோயம்புத்தூர் சைடில். இப்போ லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக என்ன விஷயம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைல்டு ரெக்கார்டு வந்து நாங்கள் அட்டன் பண்ணோம். நாங்கள் கேரளா டீமும் தமிழ் டீமும் சேர்ந்து கேரளாவில் வச்சு ஒரு பெரிய வேர்ல்டு வைடு அட்டம் ட்ரை பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் நம்ம நேமும் நம்ம டீம் பேர்லாம் வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டு அட்டம் ட்ரை பண்ணியிருக்கோங்க. தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இது வந்து யாரும் மோஸ்ட்லி ட்ரை பண்ணல, நம்ம டீம் தான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிறோங்க. டெக்கத்லான் சைடு கோயம்புத்தூரில் டெக்கத்லானுக்கும் என்ன அவங்க சைடில் ஈவெண்ட்டு அவேர்னஸ் ரேலி இல்லை எஸ்கார்ட்டிங் இந்த மாதிரி எது கூப்பிட்டாலும் ஃபஸ்ட்டாக போய் நிற்கிறது நம்ம டீமாக தான் இருக்கோங்க. ஓகே, இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 450 பேர் இந்த ரேலியில் கலந்துருக்காங்க. நம்ம டீமும் அதில் ஒன் ஆஃப் த டீமுங்க. அது இது பெரிய டீம் தாங்க. டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க, பஞ்சாப், நார்த் இந்தியாவிலேருந்து நிறையா, யூகே, யூபி இவங்க சைட்லேருந்து, பின்னா கர்நாடகா, ஆந்திரா, கோவா சைட்லேருந்து நிறைய பேர் வந்து கேரளாவுக்கு வந்தாங்க. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒரு நெல்லியம்பதியில் ஒரு பெரிய ரேலி கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம கேரளா டீம்லாம் சேர்ந்து கண்டக்ட் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் நம்ம இடம் பெற்றிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கின்னஸும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோங்க. கூடிய சீக்கிரம் அது 1 மந்த்தில் அந்த ரிசல்ட் வந்துடும். அதுவும் மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க.